விவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு சிம்பிளா வீட்லயே செய்யறதுக்கான சாம்பார் பொடி தயார் பண்ண போறோம். அதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ் இப்ப பார்க்கலாம். வீட்லயே செஞ்சிட்டோம்னா நமக்கு வாசமாகவும் இருக்கும், ஹெல்த்தி ஹைஜீனிக் எல்லாம் சேர்ந்துரும். ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. நமக்கு இப்ப வேணுங்கிறத பார்க்கலாம். மிளகாய் அரை கிலோ எடுத்துக்கணும். நல்லா நீட்ட மிளகாய் இருந்தா காம்போடவே இருக்கலாம், காம்போடவே எடுத்துக்கணும். அரை கிலோ கொத்தமல்லி, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் ஜீரகம், 100 கிராமை விட கொஞ்சம் கம்மியா மிளகு 50 கிராம் வச்சுக்கலாம். இது 50. வெந்தயம் வெந்தயம் 50, சோம்பும் 50. இது அரிசியும் 50 கிராம் எடுத்துக்கலாம். பச்சரிசி, மாவு பச்சரிசி கொஞ்சம், அப்பதான் இது மிளகாய் சாம்பார் பொடி கொஞ்சம் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அத கடைசியில பெருங்காயம் போட்டு வறுத்து அந்த சூட்ல மட்டும் போட்டு எடுத்துடணும். இது இந்த மஞ்சள், விராலி மஞ்சள் ஒரு 2-3 பீஸ் எடுத்து 1-2 தட்டி அதோட எடுத்து போட்டுற வேண்டியதுதான். இப்ப முதல்ல இந்த பருப்புங்களை வறுத்துக்கணும். இதை தனித்தனியாவே வறுத்துக்குங்க, ஏன்னா இதெல்லாம் திக்னஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலயே எல்லாமே வறுத்தரலாம். சூட இருந்தா போதும், ரொம்ப வறுக்க கூடாது. செவக்க கடலப்பருப்பை ஃபர்ஸ்ட் 50 கிராம் தனியா வறுத்து கொட்டிக்கணும். துவரம்பருப்பு 50 கிராம் தனியா, ஹை சூடு வந்தா போதும், ரொம்ப வறுக்க கூடாது. அதே மாதிரி ஜீரகமும் அதே மாதிரி, எல்லா பொருளுமே அதே மாதிரி தான், நல்லா சூடு வந்தா போதும். அப்புறம் கலர் வேற மாறிக்கும் ரொம்ப இருந்துச்சுன்னா. ஜீரகமும் அந்த சூட்ல எடுத்துடணும். மிளகு 50 கிராம், இது வந்து 50 வேண்டியது இல்ல, ரொம்ப காரம் கொடுத்துரும், அதனால ஒரு 30 கிராம் அளவுக்கு. வெந்தயமும் 30 கிராம் அளவுக்கு. சோம்பும் வாசமா இருக்கும் இதுல போட்டோம்னா, அதுவும் 30 கிராம். கட்டி பெருங்காயமா இருந்தா நல்லா உடச்சு போட்டு அந்த பிளஃபியா வர்றப்ப எடுத்துக்கலாம். தூள் பெருங்காயம்னா எல்லாம் வறுத்துட்டு அந்த சூட்ல மட்டும் கொட்டி அப்படியே ஒரு கலர் கலர் விட்டு அந்த இதுல கொட்டி அடிக்கிற மாதிரி முதல்ல வறுத்துக்கணும். அப்புறம் கடைசியில மிளகாய், கொத்தமல்லி, கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு அப்புறம் கடைசியா மிளகாய், இதோட கருவேப்பிள்ளை ஒரு 5-6 இன்னுக்கு, நல்லா ஒரு பிடிச்ச குடி கருவேப்பிள்ளையும் லேசா வறுத்து இதுல போட்டு இந்த மஞ்சளை 1-2 லேசா தட்டி எல்லாம் ஒன்னா கலந்து மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா, மிக்சிலயே அரைச்சுக்கலாம். மிக்சியில அரைக்கிறதா கொஞ்சமா, இதுலயே கொஞ்சமா குவான்டிட்டி எடுத்துக்கலாம். 100 கிராம் மிளகாய், 100 கிராம் கொத்தமல்லி மிக்சிலயே அரைக்கலாம். ஆனா இது குவாண்டிட்டி நிறைய இருக்கிறதுனால மிஷின்ல கொடுத்தா இருக்கு. நம்ம ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு 1 தடவை மட்டும் கூட அரைச்சு எடுத்துக்கலாம். இது அரைச்ச பொடி நல்லா வாசமா இருக்கு பாருங்க. ஓ, சாம்பார் பொடி வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? சாம்பார்ல போட்டு ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். புளிக்குழம்பு செய்யறப்பவும் வெறும் மிளகாய் பொடி கொத்தமல்லி போட்டு இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம், சரி, நல்லா இருக்கும், வாசமா இருக்கும். அப்புறம் வேற இந்த கூட்டு செய்யறப்ப கூட இதெல்லாம் போட்டுக்கிட்ட இந்த பொடி போட்டா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு தடவை சும்மா மிளகாய் கிள்ளி போட்டு கூட்டு செய்யலாம், ஒரு தடவை மிளகாய் வெறும் மிளகாய் பொடி போட்டு செய்யலாம், ஒரு தடவை இது மாதிரி போட்டு செய்யலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஓஹோ, இப்ப நீங்க கடையில வாங்கதோட நம்ம வீட்டுல செய்யற தொட்டு எல்லாம் ஜாமான் சுத்தமா நம்ம வந்து தீட்டி செஞ்சு மாதிரி செஞ்சுக்கிறோம் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்லயே கஷ்டம்னு நினைச்சாதான் எதுவுமே கஷ்டம், இது வந்து ஈஸியா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் சூடேறி இறக்கிட வேண்டியதுதான் வேலை. நீங்களும் செஞ்சு பாருங்க, ஹைஜீனிக்காவும் இருந்துக்குங்க. இப்ப இருக்கிற கலப்பட பொருள்ல நமக்கு வெளியே சாப்பிடவும் ஒரு மாதிரி வாங்குறதுக்குமே படிக்க படிக்க பயமா இருக்கு. அதனால குழந்தைங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் முக்கியமா இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.